ஒழுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சம்மந்தமானது ஆண்களுக்கும் ஒழுக்கத்துக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா பிறக்கும் போதே நம்மளால் டிஃபால்ட்டாக ஒழுக்கமாக பிறந்துடுறோமா அதனால் நம்மளுக்கு எந்த அட்வைஸு எந்த ஒரு போதனைகளும் தேவையே கிடையாது அது நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ரோடாக இருந்தாலும் போதனைகள் முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் பொண்ணுங்க வந்து வெளியில் போகக்கூடாது லேட் நைட்டில் வெளியில் போகக்கூடாது தனியாக வெளியில் போகக்கூடாது நேரத்தில் வந்துடணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் கலாச்சாரம் முக்கியம் அடக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஸோ ரியல் லைஃப்பில் தான் எப்படின்னா ரியல் லைஃப்பில் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு பொண்ணுங்கிற விபடித்தனமாக இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஒடுக்கமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் பஜாரியாக இருக்கக்கூடாது என்ன சார் வாழ்நாள் ஃபுல்லாக பொண்ணுங்களுக்கே போதனை சொல்லிகிட்டே இருந்தால் இவனுங்களெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி போயிட்டுருக்கு அதை நான் பார்த்தேன் பெங்களூர் மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பொண்ணுங்க வந்து காரில் போயிட்டு இருக்காங்க நாலு பொறுக்கி பசங்க அவங்கள சேஸ் பண்ணிட்டே இருக்கானாங்க விடாமல் சேஸ் பண்ணுறாங்க இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பயம் வந்துடுது பயம் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட்டா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இந்த துரத்திட்டு வர பசங்களை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போலீஸ்க்கு கால் அடிச்சு நான் லைவில் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க இந்த ரோட்டில் இருக்கேன் இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கேன் அந்த பசங்க வந்து எங்களுடைய கார் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க அந்த வண்டியோட நம்பர் இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சீக்கிரம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த பொறுக்கி பசங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பொண்ணுங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த மாதிரி சம்பவம்லாம் ஏன் நடக்குது தெரியல சமுதாயத்தில் வந்து சர்வசாதாரமாக சொல்லி வச்சிருக்கோம் பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாய்ஸ் அப்படின்ட்டுருவோம் ஏன்னா பசங்கன்னா அப்படிதான் இருப்பானுங்க பொண்ணுங்க தான் பார்த்துருந்துக்கணும் நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கலாம் பசங்களுக்கு பப்ளிக் பிளேஸில் ஒரு பொது இடங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எப்படி மதிக்கணும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் எப்படி வேல்யூ பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் வீட்லயே உக்காந்துட்டு இருக்க முடியாது அவங்களும் எல்லா துறையிலையும் அவங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கு நிறுத்தப்படுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் நெக்ஸ்ட் டைம் ஒருத்தன் வந்து பொண்ணுகிட்ட போய் தப்பா அப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் தப்பா நடந்து முயற்சி பண்ணாலே யோசிக்கணும் அவன் அந்த மாதிரி தண்டனையா இருக்கணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் அப்பதான் பயப்படுவானுங்க சோ தண்டனைகள் கடுமையாக்கும் போது குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சோ உங்களுடைய தாட் என்னங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க